பிண அரசியல், எங்கே பிண விழுந்தால் அங்கே சென்று கொண்டு இது இந்து ஆர்எஸ்எஸ் காரங்க இங்க கூக்குறீங்களே ஆணவ படுகொலைக்கு ஏன் நீங்க கூக்குறல் கொடுக்கல, ஏன் கொடுக்கல? அவங்க இந்துதானே பாதிக்கப்பட்ட ரெண்டு பேருமே, பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் ரெண்டு பேருமே இந்துதானே. தமிழகத்திலே மத கலவரத்தை உருவாக்க வேண்டும், சாதி கலவரத்தை உருவாக்க வேண்டும், அப்பொழுதுதான் பாஜக வளர முடியும் என்பது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காருடைய சதி. இன்றைக்கு மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மாமன் மைத்துகளாக மாப்பிள்ளை என்றுதான் அழைத்து பழகக்கூடிய ஒரு உறவு முறை இஸ்லாமியர்களுக்கு முக்குலத்தோருக்கு உண்டு. குலத்து சொந்தங்களும் இஸ்லாமியர்களும் ஒரு மாமன் மச்சானா பழகுறாங்க. மதுரையுடைய ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி, ஒரு தனி குணாதிசயம் வந்து இதுதான். இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு ஒற்றுமையா பழகுறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ இந்த பாஜக இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாலும், ஆர்எஸ்எஸ் இல்ல அந்த ரைட் விங் அமைப்புகள் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாலும், அதை வலு சேர்க்கிற வகையில முக்களத்து அமைப்புகளை சேர்ந்த சில நபர்கள் தானே முன்னிக்கிறாங்க. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்ற அமைப்பு தான் முக்களத்து ஒரு சமுதாயம் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு. பி வி கதிரவன் அவர் வர்றாரா? யதார்த்தத்தை பேசணும். ஏதாவது அரசியல் புறன்றதுக்காக கையில் அரசியல் எடுக்கக்கூடாது. அத்தனை சில்லுண்டி அமைப்புகளை பற்றி அவங்களாம் மக்கள் அவங்க பின்னாடி போக மாட்டாங்க, திரளவும் மாட்டாங்க. இங்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 அமைப்புக்கு மேலே அப்படி இருக்கு. சில பேர் தன்னை பெரியாள் ஆக்கி போடுவதற்காக அடுத்த வீட்டுக்கு அடையாள தெரியாதவர்களாம் அமைப்புகள் வச்சுக்கிட்டு அவன் பிழைப்புக்காக சில அமைப்புகள் நடத்திட்டு இருப்பாங்க. அதுகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. மதுரை மேலூர் கொட்டாம்பட்டி பகுதியை ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே அது நடைபெறவில்லை, தோல்வியில் தான் முடிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பொங்கல் திருவிழாவின் போது ஆரம்பித்து விட்டார்கள். யாரோ ஒரு சில பேர் அந்த பகுதியில் ஆரம்பிக்கலாம் நினைக்கிற, மதுரை மாவட்டம் வர பகுதியில் ஆரம்பிக்க முடியாது, இந்த மேலூர் பகுதியில் ஆரம்பிக்கலாம் கருதுகிறார்கள். நிச்சயமாக மேலூர் பகுதியில் இதுவே கடைசியாக இருக்கும். இது மாதிரி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களை போன்ற ஆர்வலர்கள், திராவிட இயக்க தொண்டர்கள், பெரியார் சிந்தனையாளர்கள், அம்பேத்கர் சிந்தனையாளர்கள், நாங்கள் மேலூர் கொட்டாம்பட்டி பகுதியில் தனி கவனம் செலுத்துவோம். அங்கே எல்லின் முனையளவு கூட ஜாதி மத கலவரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். இங்கே நேர்காணலில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் சார். மதுரை மேலூர்ல ஒரு 17 வயது சிறுமி ஒருவர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் அதனால சொல்லப்படுது. இது வந்து ஒரு லவ் ஜிஹாத் திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் எப்படி வட மாநிலங்கள்ல ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுதோ லவ் ஜிஹாதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தமிழகத்தையும் லவ் ஜிஹாத் நடந்திருக்கு. அந்த மாநில திட்டமிட்டு ஒரு இஸ்லாமிய குடும்பம் சேர்ந்து அவங்கள கொலை செஞ்சுட்டாங்கன்ற அளவுக்கு சமூக வலைதளங்களில் பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுது. நீங்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர், உங்களுக்கு மதுரை பற்றி அதிக பரிச்சயம் உள்ள நபர் நீங்கள். ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது, என்ன சம்பவம் அது? முதலில் இறந்த அந்த குழந்தைக்கினுடைய இரங்கலை, அவருடைய குடும்பத்தாருக்கினுடைய ஆறுதலையும் வருத்தத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா அது ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மத கலவரத்தை எந்த வகையிலாவது தூண்டிவிடும் சொல்லி அவங்க பல்வேறு பிரச்சார யுக்திகளை ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு நடத்திட்டு வருது. கோயம்புத்தூர்ல பண்ணி பார்த்தாங்க, நடக்கல. மண்டைக்காடு, நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்ணி பார்த்தாங்க, நடக்கல. இப்போ மதுரையை மையமாக வச்சு பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே தஞ்சாவூர்ல லாவண்யா விஷயத்தை கையில் எடுத்தாங்க. அது மனித உரிமை ஆணையமே மகளிர் ஆணையமே வந்துட்டு அப்படிலாம் மதமாற்றம் கட்டாயமா செய்யலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ இதுலையும் வந்து யதார்த்தமாக இந்த குழந்தையை அவரை காதலின்னு விசாரணை, புலன் விசாரணை முழுமையாக நடைபெற்றால்தான் முழுவரும் தெரியும். ஆனால் நடந்த சம்பவம் வன்மையாக கண்டனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித நாகரிகம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத மனித விரோதமான பெண் குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் மட்டுமல்ல, ஒரு வன்முறையை, பாலியல் வன்முறையை அரங்கேற்றியிருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து இஸ்லாமிய மதத்தையும் எங்களுடைய பிரிவான முக்குலத்தோர் பிரிவையும் இதில் இணைச்சி பேசி அவங்க கொண்டு வர்றதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது ஒரு பிரிவை சேர்ந்தவர், நம்முடைய முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்த அந்த பெண் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அவர் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், காதலித்ததாக சொல்கிறார்கள். காதல் இல்லாமல் இந்த பொண்ணு திரும்ப போயிருக்காது. போயிருக்காங்க, போன இடத்துல என்ன மருத்துவ அறிக்கையில வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததுக்கான சான்றுகள் இல்லை என்று சொல்லி மருத்துவருடைய அறிக்கை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன பெரிய ஒரு தப்பு நடந்திருக்குன்னு கேட்டா, காணாமல் போன இந்த குழந்தையுடைய வீட்டில் காவல்துறையில புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரை காவல்துறை அஜாக்கிரதையாக கையாண்டிருக்கிறது. இது காவல்துறையுடைய அஜாக்கிரதை. மேலூர் பகுதியில், கொட்டாம்பட்டி மேலூர் அந்த பகுதியில்
மதுரை மாவட்டத்தில். அது வந்து திருச்சி பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அது. ஆனா தொடர்ச்சியாக அங்கே காவல்துறை அஜாக்கிரதை கேளாக்காதனாக அங்கே அவர்களால் கலவர சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. நான் தமிழகத்துடைய அரசுக்கு இந்த பேட்டியின் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இந்த மேலூர் பகுதிக்கு சரியான காவல்துறை கண்காணிப்பாளரை நீங்க நியமனம் செய்யணும். தொடர்ச்சியாக அங்கே அடாவடித்தனம் நடக்குது. இப்ப ஏற்கனவே நம்முடைய தலித் சகோதரர் அங்கே பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். பொங்கல் திருவிழாவின் போது அங்கே வந்து ஒரு கிராமத்துல புகுந்து அராஜகம் பண்ணாங்க. கந்து வட்டி கொடுமை அங்க இருக்கு, ரன்னு வட்டி கொடுமை இருக்கு. இதுலக்கெல்லாம் அராஜகமான போக்கை எந்த தரப்பு இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கும் மோதலை உருவாக்க நினைக்கிறார்கள். அதன் மூலமாக இந்த RSS பாஜக தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மோதல் உருவாக்குவதற்கு அங்கே பல்வேறு தளங்களை RSS வகுப்புவாத சங் பரிவார் கூட்டம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பல்வேறு தளங்களை அங்கே அமைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த தளங்களை எங்களை போன்ற பெரியார் சிந்தனையாளர்கள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், அம்பேத்கர் சிந்தனையாளர்கள், ஒடுக்கப்பட்ட பொதுவுடைமை இயக்க சிந்தனையாளர்கள் தகர்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா இப்ப இப்படி ஒரு சம்பவம், யதார்த்தமான சம்பவம் தான் அது. இந்த பெண்ணு காதலிச்சிச்சா, அல்லது அவங்க கடத்தினாங்களா, அல்லது அத என்ன நடந்துச்சுன்றது முழுவதும் குழு விசாரணையில் வரும். அதான் சார், இப்போ நீங்க சொல்லும் பொழுது நீங்க சொல்றதுல இருந்தே புரியுது. ஆக்சுவலா இந்த சம்பவத்துல பல விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது இந்த ரெண்டு தனிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தது. இதுல இந்த குற்றத்தை செஞ்சவங்க, இதுல ஈடுபட்ட நபர்கள் கடுமையா தண்டிக்கப்படணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எந்த மாறுபட்ட கருத்தும் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு திட்டமிட்ட அஜெண்டா இருக்கு. இந்து பெண்ணை குறிவச்சு ஏமாத்தி அவங்கள மதமாற்றம் செய்யணும், இல்ல அதன் பின்னாடி ஒரு பெரிய அஜெண்டா இருக்குன்னு அந்த செட் பண்ற அந்த நரேட்டிவ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதைதானே உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டுல அமைதியா போயிட்டு இருக்கு. எங்கேயாவது இப்ப லாவணியா விஷயத்துல என்ன நடந்துச்சு? 162 வருஷம் பள்ளி, அந்த பள்ளிக்கூடம், அந்த பொண்ணே 12+ வரைக்கும் அங்க படிச்சிருக்காங்க. கடந்த 11 வருஷமா அந்த பொண்ணை மதமாற்றத்துக்கு முயற்சி செய்யாம, அங்க இருக்கிற வேற யாரையுமே மதமாற்றுவதற்கான முயற்சி செய்யாம 162 வருஷமா எந்த குற்றச்சாட்டும் இல்லாத அந்த பள்ளிக்கூடத்துல இப்படி ஒரு பொய்யான கற்பனையான குற்றச்சாட்டை அண்ணாமலை விதைத்தார். மைக்கில் பீட்லயே உட்கார்ந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே குளிச்சு அங்கேயே முகாமிட்டு RSS கூட்டம்னு சொல்லணும்னா, இதை பாக்குறதுக்கு வட இந்தியால இருந்து எம்பிக்கள் குழுவே வந்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு இங்கே ஆணவ படுகொலை அடிக்கடி நடக்கிறதே, ஆணவ படுகொலையை கண்டித்து பாஜக இந்த மாதிரி குழு கொடுத்திருக்கிறதா? ஆணவ படுகொலையில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ரெண்டு பேருமே இந்து தானே? உன்னுடைய மாநில உன்னுடைய அடிப்படையில் இந்து தானே ரெண்டு பேருமே? ஆணவ படுகொலையை கண்டித்து எங்கேயாவது பாஜக ஆர்ப்பாட்டம் எடுத்திருக்கிறதா? அண்ணாமலை குரல் கொடுத்திருக்கிறாரா? ரெண்டு இந்துக்கள் மோதுகிறார்களே, சுடுகாட்டு இறந்ததுக்கு பின்னா கூட ஜாதி, இறந்ததற்கு பின்னாடி கூட பிணத்தை கூட ஜாதியின் பெயரால் இந்த வழியாக பிணம் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி கடலூர்லே, தற்சமயம் விழுப்புரத்திலே, திருவண்ணாமலையிலே மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினார்கள். அதற்கெல்லாம் இந்து தானே? அனைத்து இந்துக்களுக்கும் ஒரே சுடுகாடு உருவருக்கு உருவாக்குவதற்கு அர்ஜுன் சம்பத் அண்ணாமலை போராட தயாரா முதல்ல? இல்லையே. எங்கேயாவது பிண அரசியல், எங்கே பிண விழுந்தால் அங்கே சென்று கொண்டு இது இந்து RSS காரங்க இங்க கூக்குரல் இருங்களே, ஆணவ படுகொலை ஏன் நீங்க கூக்குரல் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? அவங்க இந்து தானே பாதிக்கப்பட்ட ரெண்டு பேருமே, பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் ரெண்டு பேருமே இந்து தானே? அதனால திட்டமிட்ட அஜெண்டா, தமிழகத்திலே மத கலவரத்தை உருவாக்க வேண்டும், சாதி கலவரத்தை உருவாக்க வேண்டும், அப்பொழுதுதான் பாஜக வளர முடியும் என்பது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய RSS காருடைய சதி. பீகார், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம் போன்று எங்கேயும் ஒரு அமைதியின்மையை உருவாக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இதை அடக்குவார், அடக்க வேண்டும். இங்கே மேலூர் நடந்த சம்பவம் நீங்க சொன்ன மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித நாகரிகம் படித்தவர்கள், மனிதநேயம் படித்தவர்கள் இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. போலீஸ் குழுவிசாரணை நடக்கட்டும், உண்மையான குற்றவாளிகள் கூண்டில் ஏற்றப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். 8 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க, போக்ஸ் ஆக்டில் கைது செய்திருக்கிறாங்க, இன்னும் 2 பேரை தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் அதனுடைய பின்புறம் என்ன என்னன்றெல்லாம் விசாரிப்பாங்க. உண்மையிலே இவங்க சொல்ற மாதிரி சம்பவங்கள் 100 கிடையாது, அப்படி நடைபெறாது. நடைபெற்றிருந்தாலும் அதை முறையிலேயே கிளியர் செய்யக்கூடிய அரசாகத்தான் திமுக அரசு இருக்கிறது. ஆகவே இதில் அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள், சில சாதி அமைப்புகள் திட்டமிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இன்னும் சொல்றீங்கன்னா நீ மதுரை மாவட்டத்தில் வித்தியாசமா இருக்கான், இஸ்லாமியர்களுக்கு கூட நாங்கள் மாமா அமைச்சர் தான் பழகுவோம்,
மாப்பிள மாமா இஸ்லாமியர் என்று சொன்னாலே இங்க இருக்கக்கூடிய முக்குளத்தோரும் இஸ்லாமியர்களும் மாமன் மைத்தின உறவுகளாக அவங்க வீட்டு பிள்ளை இங்க ரம்ஜான் இங்க வருவாங்க, தீபாவளிக்கு அவங்க வீட்டு பிள்ளை இந்து வீட்டுக்கு வரும். இன்றைக்கு மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மாமன் மைத்துகளாக மாப்பிள்ளை என்றுதான் அழைத்து பழகக்கூடிய ஒரு உறவு முறை இஸ்லாமியர்களுக்கு முக்குளத்தோருக்கு உண்டு. இங்கே மதக்கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று கங்கணம் கேட்டு இறங்கியிருக்கிறார்கள். நிச்சயமாக மதுரை மண்ணில், மதுரை மாவட்டம் தமிழகத்திலே பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மாவட்டம் மதுரை. மதுரையை பொறுத்தவரை மதுரையில் ஆரம்பிச்சா தீ பத்து ஆரம்பிச்சா தமிழகம் முழுவதும் எரியும். மதுரை தான் எல்லாத்துக்கும் முன்னோடி. ஆனா இவங்க பத்த வச்சிருக்கிற தீ வந்து புஷ்வானம், அர்ஜுன் சம்பத்து, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணியும் சில சாதி அமைப்புகளும் அந்த குடும்பத்திற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை வேண்டும், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், அதே நேரத்தில் தவறு செய்வர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் அனைத்து தரப்பு மக்கள் இவர்கள் என்ன சொல்றது, அனைத்து தரப்பு மக்களுடைய வேண்டுகோள் தான், எல்லோருடைய வேண்டுகோள் அதுதான். நேற்றைக்கு நாடாளுமன்றத்துக்குரிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஒன்றிய செயலாளர் நகராட்சியாளர் அனுப்பிச்சு அந்த வீட்டுக்கு ஆதரவு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கட்டமாக அவருடைய சொந்த நிதியிலிருந்தே ஒரு 5 லட்சம் அந்த குடும்பத்தை கொடுத்துருக்காங்க, வாங்கிக்கிட்டாங்க. ஆனா இது வந்து போதுமானது அல்ல. அரசு உரியவர்களை தண்டனைக்கு, குற்றவாளிகளை தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய வேண்டுகோள். ஆனா இங்கே சாதிய மத கலவரம் மதுரை மண்ணில் ஆர்எஸ்எஸ் நினைக்கிற மாதிரி நடக்க விடமாட்டோம், நடக்காது. எஸ் சார், இப்போ முக்குளத்து சொந்தங்களும் இஸ்லாமியர்களும் ஒரு மாமன் மச்சானா பழகுறாங்க. மதுரையுடைய ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி, ஒரு தனி குணாதிசயம் வந்து இதுதான். இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ஒற்றுமையாக பழகுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த பாஜக இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாலும், ஆர்எஸ்எஸ் இல்லை அந்த ரைட் விங் அமைப்புகள் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாலும், அதை வலு சேர்க்கிற வகையில் முக்குளத்து அமைப்புகளை சேர்ந்த சில நபர்கள் தானே முன்னிக்கிறாங்க. இன்றைக்கி கேசி திருமாறன், ஸ்ரீதர் வாண்டையார் போன்றவர்கள் இங்கே தவறு நடந்துருச்சு, இது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க தானே போய் பாஜகவுக்கு வலு சேர்க்கிற அந்த வேலையை பார்க்குறாங்க. அப்போது எப்படி இது சரியா இருக்கும்? நீங்க சொல்ற அந்த கூற்று உண்மையின பட்சத்து முக்குளத்தூர் சமூகம் அமைப்புன்னு சொன்னா முக்குளத்தூர் அமைப்பு சமயத்துல நின்று மேலூர் தொகுதியில திரும்ப அவங்க யாராவது அவங்க பேர்லான்னு சொல்ல விரும்பல, அவங்க யாராவது நின்று மக்கள் மத்தியில வர முடியுமா? அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்ற அமைப்பு தான் முக்குளத்தூர் சமுதாயம் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு. பி வி கதிரவன் அவர் வர்றாரா? யதார்த்தத்தை பேசணும். ஏதாவது அரசியல் புறன்றதுக்காக கையில் அரசியல் எடுக்கக்கூடாது. நான் ஸ்ரீதர் வாண்டியார் மேல மதிக்கக்கூடியவர், அவர் நல்லவர். ஆனா அவர் வந்து போராடினது வந்து சாதிய ரீதியாக போராடல. அவரை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வந்து காவல்துறையை பொறுத்தவரை எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் அப்படி போராடினாலும் கொஞ்சம் அஜாக்கிரதையா விட்டுறாங்க. பாருங்க, அந்த மணிகண்டன் பிரச்சனையில ராமநாதபுரத்துல முழுக்க முழுக்க காவல்துறை தவறு தான். சில நேரங்களை எப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. இப்ப சாத்தான் குளத்துல அங்க இருக்கக்கூடிய பெரு வணிகர்கள் குடும்பம், வியாபார குடும்பம், நாடார குடும்பம்னால ஜெயராஜ் பெண்ணிக்ஸுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருச்சு. ஆனா அங்கே நடந்த தவறு தான் மணிகண்டன் விஷயத்தில் நடந்திருக்கிறது. முக்குளத்தோர் போராடினார்கள், ஆனால் நியாயம் கிடைக்கவில்லை. அதே போன்று எங்களது இந்த குடும்பம் ஒரு முக்குளத்தோர் குடும்பம். இவர்களை இப்படி ஒரு தலைவர்கள் வந்து அங்க போராடினாலும் சில பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கிடைக்காது. ஆனா சாதிய மோதலாக போராடக்கூடாது. அவர் உரிமைகள் கேட்கப்பட வேண்டும், அவர்கள் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. இதை சாதியமாக எடுத்து இஸ்லாமிய மதத்துக்கு எதிராக முக்குளத்தோர் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்று கருதுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்தனை சில்லுண்டி அமைப்புகளை பற்றி அவங்க எல்லாம் மக்கள் அவங்க பின்னாடி போக மாட்டாங்க, திரளவும் மாட்டாங்க. இங்க எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 அமைப்புக்கு மேலே அப்படி இருக்கு. சில பேர் தன்னை பெரியாள் ஆக்கி போடுவதற்காக அடுத்த வீட்டுக்கு அடையாள தெரியாதவர்களாம் அமைப்புகள் வச்சுக்கிட்டு அவன் பிழைப்புக்காக சில அமைப்புகள் நடத்திட்டு இருப்பாங்க. அதுகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸ்ரீதர் வாண்டியார் அமைப்பு என்பது ஒரு காரணத்துக்காக அமைக்கப்பட்டப்போ அவர் எங்கேயும் சாதியம் அவருக்கு விட்டுட மாட்டாரு. பொதுவா ஒரு நியாயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஆளுதான். அதனால இந்த இடத்துல சாதி அமைப்பு போராடுறது தப்புன்னு சொல்லல. ஆனா சாதிய மோதலுக்கு மத மோதலுக்கு உருவாயிடக்கூடாது. உரிமைக்காக போராடலாம், நீதிக்காக போராடலாம், நியாயத்துக்காக போராடலாம். இந்த இடத்துல சாதியின் பெயரால் மதத்துக்கு எதிராக தூண்டி விடுவதோ அல்லது சாதிய உள்பூசலுக்கு கலவரத்துக்கு சூழ்நிலை உருவாக்குவதோ ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிலாம் சில பேர் தூண்டி விட்டுலாம் அங்கே நடக்காது. மதுரை வந்து ஒரு பெரிய பிரமாதமான மனிதநேயத்தை மதிக்கக்கூடிய ஒரு இந்த ஊர்ல நிச்சயமாக இஸ்லாமியருக்கு எதிராக மக்கள் போக மாட்டாங்க. அதனால இந்த சில்லுண்டிகள் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதால் தன்னை பெரியாள் ஆகி கொள்வதா சில பேர் கொள்வாங்க. அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. அவங்க பொண்ணு மதுரை அளவுக்கு எல்லாம் பெரிய ஆளுகளும் இல்லை, அப்படி ஆளுகள்லாம் சாதாரண ஆட்கள் தான். எஸ் சார், இப்போ மதுரையில நீங்க தான் இந்த தனி குணம்ன்றது இஸ்லாமியர்கள் எல்லா மதத்தினரும் ஒற்றுமையா வாழ்றதுதான் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா
ஹிஜாப் இஷ்யூ கர்நாடகா மாநிலத்தில் ஆரம்பித்தது, அது இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் போச்சு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடம் தான், அதுவும் மதுரை மேலூரில் ஒரு வாக்குச்சாவடியில் தான் அந்த பிரச்சனை நடந்தது. இஸ்லாமியர் ஒருத்தர் அந்த புர்கா அணிஞ்சிட்டு அந்த இதை அணிஞ்சிட்டு போயிட்டு வாக்கு செலுத்த போகிறாங்க, அப்போ ஒரு பிரச்சனை ஏற்படுது. திரும்ப அது நடந்து இப்போ தான் நகர்ப்புற உள்ளாட்சி சேர்த்துடைய முடிவுகள் வெளியாகுது. இந்த காலகட்டத்தில் அங்கேயும் ஒரு இஸ்லாமியர் தான் ஜெயிச்சிருக்காரு. இந்த பின்னால் இன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம், இதுவும் இஸ்லாமியர்கள் எதிராக கட்டமைக்கப்படுது அப்படின்னும் போது அங்கே ஒரு அண்ட்ரஸ்ட் உருவாயிடுச்சோ, நீங்கள் அதை கவனிக்க இல்லை கணிக்க தவறிட்டீங்களோ? இல்லை இல்லை, அதாவது உங்களுக்கு ஏற்கனவே பேட்டியின் ஆரம்பத்தில் சொன்னேன், மதுரை மேலூர் கொட்டாம்புட்டி பகுதியை ஆர்எஸ்எஸ் அஜாண்டாவ தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே அது நடைபெறவில்லை, தோல்வியில் தான் முடிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பொங்கல் திருவிழாவின் போது ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு சென்சிட்டிவான பகுதி அது, தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், இஸ்லாமியர்கள் அனைத்து வாழக்கூடிய ஒரு விவசாயம், இரண்டு போக விவசாயம், பெரியார் பாசன விவசாயம் பண்ணக்கூடிய பகுதி, அங்கெல்லாம் சாதிய முதல்களுக்கெல்லாம் இடமில்லாத பகுதி, அனைவரும் அண்ணன் தம்பிகளாக பழகக்கூடிய பகுதி அந்த பகுதி. ஆனால் இவர்கள் அந்த பகுதியில் சில காவல்துறையினரை கையிலே வைத்து கொண்டு இந்த விளையாட்டை 4 மாதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலில் பிற்படுத்தப்பட்டோருக்கும் தாழ்த்தப்பட்டோருக்கும் முதலை உருவாக்க நினைத்தார்கள், அதை முறியடித்து விட்டோம். தற்சமயம் இப்பொழுது இது ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுவும் அத்திப்பூத்தார் போல அங்கொன்று இங்கொன்று நடக்குதே தவிர, அங்கே சரியான காவல்துறை அதிகாரிகளை தமிழக அரசு நியமனம் செய்தால் நிச்சயமாக அத்திப்பூத்தார் போல் அங்கொன்று இங்கொன்றுமாக உழைக்கக்கூடிய ஜாதி மத கலவரங்களை நிறுத்த முடியும். இது மத கலவரத்துக்கெல்லாம் தூண்டிடக்கூடாது, அந்த அளவுக்குலாம் பெரிய விஷயம் இல்லை. நேற்று பேசி முடிச்சாச்சு, சுமூகமாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசுக்கு மாறுபட்ட கருத்தல்ல, அது அவங்க காப்பாற்றி என்ன பண்ண போறது, இல்லைன்னா மதம் எங்க வருது, இஸ்லாமிய மத அமைப்புகள் கூடியா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, அது கிடையாது. இதுல என்ன முழுமையா நடந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது, புலன் விசாரணை தான் தெரியும். இந்த பெண் அவரை காதலிச்சுச்சா, இருவரும் காதலிச்சிருந்தா நம்ம என்ன செய்ய முடியும், இங்க எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுவான்னு சொல்ல முடியுமா? அதனால இதுல நடந்திருக்கக்கூடிய முழு வரை இவருடைய பின்னணி என்னன்றதை பார்த்துதான் நடவடிக்கை எடுக்கப்படும். அழுத கிச்சா அப்புறம் இந்த உள்ளாட்சி தேர்தல் போல ஒருத்தர் ஒரு லூசு பண்ணா அவனை தூக்கி கைது பண்ணிட்டாங்க, வெளியே வந்துட்டான். அதனால யாரோ ஒரு சில பேர் அந்த பகுதியில ஆரம்பிக்கலாம் நினைக்கிற, மதுரை மாவட்டத்தில் பகுதியில் ஆரம்பிக்க முடியாது, அந்த மேலூர் பகுதியில் ஆரம்பிக்கலாம் கருதுகிறார்கள். நிச்சயமாக மேலூர் பகுதியில் இதுவே கடைசியா இருக்கும். இது மாதிரி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களை போன்ற ஆர்வலர்கள், திராவிட இயக்க தொண்டர்கள், பெரியார் சிந்தனையாளர்கள், அம்பேத்கர் சிந்தனையாளர்கள், நாங்கள் மேலூர் கொட்டாம்பட்டி பகுதியில் தனி கவனம் செலுத்துவோம். அங்கே எல்லின் முனையளவு கூட ஜாதி மத கலவரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் தவறுகள் யார் செய்தாலும் தட்டி கேட்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ் சார், பேசும்பொழுது தொடக்கத்துல மரணத்தை வைத்து பாஜக அரசியல் செய்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுல இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல 3 மரணம் நடந்திருக்கு, இந்த மாதிரி மாணவிகள் சிறுமிகள்னு. அரியலூர் மாணவி ஒருத்தங்க, இப்போ மேலூர்ல அந்த சிறுமி, நடுவுல ஒருத்தங்க இறந்து போவாங்க. அவங்க சென்னை திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு இந்து ஆசிரமத்துக்கு போன ஒரு பெண் ஒருத்தர் மர்மமான முறையில இறந்து போனாங்க. அந்த விஷயத்த பாஜக ரொம்ப லைட் ஹேண்டடா ஹேண்டில் பண்ணுது. அவங்க இந்து இல்லை, உங்க பார்வையில் அவங்க இந்து இல்லை, அதாவது அதான் சொல்ல, ஏன்னா ஆணவ படுகொலை நடக்குது, இந்து தானே, ஆணவ படுகொலை நடக்குது, பாதிக்கப்படுறது இந்து தானே, ஏன் அதுக்கு குரல் கொடுக்கல? அது மாதிரி இந்த ஆசிரமத்தில் இருந்ததை பத்தி வாயை திறக்கல, வாய் மூடி மௌனியாக இருக்கு, அவங்க இந்து இல்லையா? இந்துன்னா என்ன இப்ப வரையறை வச்சிருக்கீங்க? லாவணியா இந்துன்னா ஆசிரமத்தில் இருந்தது இந்து தானே? அதனால அவங்க ஏதாவது பிண அரசியல் தான் குஜராத்தில் பண்ணாங்க, பிண அரசியல் தான் குஜராத்தில் முதல்வர் ஆனார் மோடி, கோத்ரா ரயில் நிலைய எழுப்பு சம்பவத்தில் தான் அரசியல் பண்ணாங்க. அதே மாதிரி ராமர் பெயரை சொல்லி, கடவுளின் பெயரை சொல்லி ரத யாத்திரை, பாபர் மசூதி இடிப்பு, ஆயிரக்கணக்கான முஸ்லிம் இஸ்லாமியர்களை கொன்று விட்டு ரத்த அபிஷேகத்தில் தான் மோடி இன்றைக்கு கொழுபட்டிருக்கிறார். அதனால அவங்க பிண அரசியல் தான் பாஜக அரசியல், காந்தியை சுட்டு கொன்று விட்டு இஸ்லாமியர் சுட்டு விட்டு ஓடுகிறார் என்று சொல்லி அன்றைக்கு பொய் அரசியல் பண்ணவர்கள் தான் முதல் பயங்கரவாதிகள் இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில். அதனால அவங்க பிண அரசியல்னாலதான் இன்னைக்கு மத்தியில கொழு விட்டுருக்குறாங்க. எங்க வேணாலும் வரலாம், பெரியார் மண் தமிழ்நாட்டுல வர முடியாது, அதுவும் குறிப்பா மதுரை மாவட்டத்துல எல்லின் முனை அளவு கூட அவங்களுடைய அரசியல் எடுபடாது, எடுபட விடமாட்டோம். ரொம்ப நன்றி சார், இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.